அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். எஸ் அங்கவேல் கவுண்டரின் ஜோதிட டிப்ஸ். அதாவது, ஒரு ஜாதகர் வந்து பகலில் பிறந்தாரானால் சூரிய பகவான், சந்திர பகவான், லக்னம் மூன்றும் ஆண் நட்சத்திரங்களாகிய அசுபதி, புனர்பூஷம், பூஷம், அஸ்தம், அனுசம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரங்களில் லக்னம், சூரியன், சந்திரன் இந்த மூன்றும் ஆண் நட்சத்திரங்களில் இந்த குறிப்பிட்டுள்ள நட்சத்திரங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகம் மிக யோகமான ஜாதகமாக ஆகும். அடுத்தபடியாக, இரவில் பிரிந்தால் மங்கையர்கள் பெண்கள் பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயிலில் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுபாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய 15 நட்சத்திரங்களில் இரவில் பிறந்தால் லக்னம், சூரியன், சந்திரன் இவை அமையப்பெற்றுவிட்டால் பெண்களுக்கு மகாபாக்கிய யோகம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும். எல்லாரும் அப்படி பிறக்க முடியுமா அப்படின்னா, யோகம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா இதை கண்டிப்பா ஜோதிடர்கள் சொல்வது கடமை. இது வந்து என்னுடையதல்ல, என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவர்கள் ஜாதகம், அதாவது வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நாம் வந்து கரெக்டாக பதில் சொல்லிடலாம். அதாவது வந்து ஆண் நட்சத்திரங்களில் பகலில் ஆண் பிறக்க வேண்டும், பெண் நட்சத்திரங்களில் இரவில் பெண்கள் பிறந்தால் நல்ல யோகம், மகாபாக்கிய யோகம் கிடைக்கும். அடுத்தபடியாக, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ கணிதங்கள் இருக்கின்றன. அவஸ்தை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ராசிக்கு 5 அவஸ்தை, ஆண் ராசிக்கு 5 அவஸ்தை, பெண் ராசிக்கு 5 அவஸ்தை. அதாவது வந்து 5 6 30 கலைக்கு வந்து 6 6 பாகை பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே முனிவர்கள் கண்டுபிடித்தது. அதாவது வந்து ஆண் ராசியிலே 1 6 பாலி அவஸ்தை, 6 2 அவஸ்தை, 12 18 யவன அவஸ்தை, 19 24 விருத்த அவஸ்தை, 24 30 மரண அவஸ்தை. அதாவது ஆண் ராசிகளுக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், அதாவது இந்த ராசிகளுக்கு இந்த நான் சொன்னபடி 1 பாலி அவஸ்தை, 2 கௌமார அவஸ்தை, 3 யவன அவஸ்தை, 4 விருத்த அவஸ்தை, 5 மரண அவஸ்தை. அடுத்தபடியாக, பெண் ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு அவஸ்தைகளை கூறுகிறேன். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகளுக்கு அதாவது வந்து 1 6 பாகை, முதல் பெண் ராசியிலே 1 6 பாகை இந்த 6 ராசிகளே மரண அவஸ்தை, 6 12 விருத்த அவஸ்தை, 12 18 யவன அவஸ்தை, 18 24 கௌமார அவஸ்தை, 24 30 பாலி அவஸ்தை. ஆகவே இதையெல்லாம் வைத்து கணிதம் போட்டு ஜோதிடம் பார்த்தால் தெய்வஜன் என்று பெயர் பெறலாம். முன்னோர்கள் சிலர் கணிதம் இல்லை என்று சொல்வார்கள். கணிதத்திலே உள்ள சூட்சுமத்தை சரியாக தெரிந்து கொண்டு ஒரு ஜாதகத்திலே லக்னம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் லக்ன சுத்தி என்று ஒன்று இருக்கிறது. மாந்தியினுடைய அம்சத்தை வச்சு அதில் வச்சு லக்னம்ங்கிறது வந்து கரெக்டாக கணிச்சுட்டா ஜாதக பலன் வந்து தப்பி போகாது. மாந்தி கணிதம் சரியாக போட வேண்டும். அதாவது இப்ப இருக்கிற சாப்ட்வேர்லே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறது. மாந்தி வந்து சரியான முகூர்த்தப்படி மறைந்த மேதகு ஜோதிட மேதை திரு சி ஜி ராஜன் அவர்களின்
எழுதிய ஜாத கணிதம் என்ற நூலில் மாந்தி கணிப்பு கணிப்பதற்கு பலவிதமான கணிதங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து முகூர்த்தத்தை வைத்து ஒரு கணிதம், அதே மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் நிறைய இருக்கு. மாந்தி கணிதம் சிறப்பாக போட்டால் இன்னும் பலன் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மாந்தியை வைத்து தான் கேரளாவில் மட்டும் மாந்தி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. மாந்தி பகவான் எங்கே நிற்கிறாரோ, அதாவது வந்து எங்கே எனக்கு சொல்லி கொடுத்த முதல்ல ஒரு தாத்தா குளிகை நிற்கிற வீடு கூட்டிச்சவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால மாந்தி கணிதத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தா மிக மிக நன்மை என்று கூறி, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து என்னுடைய அலைபேசி நம்பர் 96 26 33 75 56, என்னுடைய செல் நம்பர். மீண்டும் உங்கள் அனைவரது நல்லாறுவத்தோடும் ஆசியோடும் தொடரும் தொடரும் என்று கூறி நன்றி.